இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் கூட கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா 38-40 நம்ம தான். அந்த ரெண்டு எப்படி உருவிட்டு போனாங்கன்றது அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருக்கக்கூடிய அந்த தேனியில மட்டும் அது இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு வீடியோவே போட்டு காட்டுறான். ஒருத்த நாலு பெட்டி எங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி ஓடுறாங்க. அது வீடியோ எடுத்து போட்டு காமிச்சா கூட தேர்தல் ஆணையத்துல இருந்து எந்த ரிப்ளைமே இல்லை. இல்லை, இவர் வெற்றி பெற்று விட்டார். காரணம் என்ன? காரணம் என்ன? தியாகே ஆச்சாகே பூச்சாகே அவங்களுக்கு ஏதோ ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, தேர்தல் நடக்கும் போது குடும்பத்தோட போய் வாரணாசியில பார்த்துட்டு வந்திருக்காரு. வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, ஐயா என் பையனை தான் தேர்தலில் நிறுத்தியிருக்கேன். யார் ஜெயிக்கானோ நாசமாக போறணும் அது எனக்கு அவசியம் கிடையாது. இவனை மட்டும் எப்படியாவது கூட்டு கொண்டு உங்கள் கைக்குள்ள வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு இடுபடி வேலை கொடுத்தா பச்சை பார்த்துட்டு அங்கே படுத்து கிடப்பாப்புல டெல்லியில். அப்படியா? யாரு ஹே உம்ம புள்ள ஹே அப்படின்னா இவர் தான் ஹே அப்படின்னு. ஓகே ஹே, நோட் பண்ணுறேன் நோட் பண்ணுறேன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சாச்சு. நோட் பண்ணி வச்சாச்சு. தேர்தல் நடக்கு. உலக வரலாற்றிலே வந்து ஒரு ஒரு தேர்தல் முடிஞ்சு ஓட்டுன்றது எத்தனை மாதம் காத்து கிடக்கிறது. சுட சுட இன்னைக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு பெட்டியை உள்ளே வச்சு ஒரு பொம்பளை நைஸாக திறந்து உள்ளே போய் சில வேலைகள்லாம் பார்த்து மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது. எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிந்து விட்டது. நம்ம ஆள் சாமியார் அப்படியே கிளம்பி போகிறார். ஒரு கம்பை ஊனிக்கிட்டு ஒரே ஒரு பனிமலையில் ஏறி போய் ஒரு பனி குகக்கில் போய் ஃபுல்லாக டோட்டலாக பேக் பண்ணிட்டு போய் படுத்துக்கிட்டார். படுத்து நல்லா தூங்குனார். கேட்டால் தியானம் அப்படின்னாங்க. 24 மணி நேரம் அவர் தியானத்தில் இருக்கார். தியானம் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது. வெளியே வந்தவர் மது பேசிக்கிட்டு கேட்டார். எல்லாம் வெளியே காத்து கிடந்தோம், விடிஞ்சது. வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே அங்கே இருக்கிற அதிகாரிட்ட கேட்டார், ஓட்டு இன்னைக்குப்பா என்ன பண்ண என்ன போகிறாங்க சார்? ஐயா நாளைக்கு என்ன போகிறாங்க? ஓகே, நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல? ஆ, பக்காவா ஞாபகம் இருக்கியா? ஏரியாவுக்கு நாலு பெட்டி நாங்கள் உருவிட்டோம்ல, அதனால் நீங்கள் ஒன்றுங்க, பனிக்கோகையில் படுத்திருந்ததுக்கு பலம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அந்த அதிகாரியும் சொல்லிட்டேன். என்னண்ணே, பெட்டி பூரா மனுஷன் தானே, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்ம போட்டதை நம்ம போட்ட ஓட்டு பூரா பெட்டி பெட்டியாக கை மாதிரி இடம் மாதிரி போயிடுச்சு. கடைசியில் நாங்கள் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக ஒரு 3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாதிரி ஒரு 3 இடங்களுக்கு தேர்தல் நடக்கு. இந்த தேர்தலில் பிஜேபி வந்து மரண அடி வாங்கும். ஆமாம், 3லையுமே டோட்டல் வாஸ் அவுட்டு. எல்லாமே பிஜேபியுடைய கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ஓட்டையை போட்டு காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டு. காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாய கடன் பூரா தள்ளுபடி பண்ணாங்க. அப்போ அந்த எல்லா அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன தோணும் மைண்டில், ஏ என்னையா நம்ம நம்பி ஓட்டு போட்டோம், வந்த உடனே விவசாய கடன் பூரா தள்ளிவிட்டானே, அடுத்து தேர்தலில் நின்னாலும் இவனுக்கு தான் ஏன் ஓட்டு போடுறோம் அப்படித்தானே பொதுமக்கள் நினைப்பாங்க. இங்கே ஓட்டு என்றான் ராஜஸ்தான்லேயும் அவன் முந்துறான், மத்திய பிரதேசத்துலேயும் முந்துறான், உத்தரப்பிரதேசத்துலேயும் முந்துறான். ஆமாம், எங்கெங்கே இந்தி பேசுகிறவன் இருக்கானா அந்த இடத்துல பூரா முந்தி போய் அவருக்கு ஆச்சரியமா போச்சு. 220 தான்டா எடுத்துக்க சொன்னேன், 336 எடுத்து வச்சிருக்கீங்க. ஐயா எடுக்கிறது எடுக்க மொத்தமாக சேர்த்து எடுப்புமே, அவன் சொன்னதுக்கு மேலே எடுத்துக்கொண்டு வச்சுட்டான். கடைசியில் 336 ஜெயிச்சு அப்படி அவன் இதே உட்காந்துருக்காரு. அப்பவும் அவர் மூஞ்சில் அருளே இல்லை. நீ அவர் மோடி மூஞ்சில் தேர்தலுக்கு முடிவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பெட்டிக்கில் வச்சுருப்பாங்க ஐஸ் பெட்டிக்கில் அந்த மாதிரியே தான் இருந்தது. இப்படியே தான் பார்த்தாப்புல. அதுக்கப்புறமும் அப்படி அதே மாதிரி தான் இருக்காது. என்ன ரியாக்ஷனாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு இன்ன வரைக்கும் தெரில. கிட்டத்தட்ட ஜெயிச்சாச்சு. ஜெயிக்கும்போது ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அது ஃபோன் பண்ணுறாரு. யார்? நம்ம 2 பிஎஸ் இருக்காங்களே, 2 பிஎஸ் பீஸை பிடுங்கிடலான்னு பார்த்தா அது மெயின் பீஸுக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஐயா நாங்கள் ஒரு 9 கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் கரண காட்டுங்களேன் அப்படின்னா 9 ஏய் அங்கே ஒரு 9 எடுத்து ஒதுக்கி வைப்பா, மற்றது போகிற அமைஞ்சி வச்சேன்னு சொல்லிடுது. அதுவும் முடிஞ்சுதா? கதை காலி. இப்போ நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சீக்கிரமாக வந்துடுவோம், மேலே ராகுல் வந்துடுவார், கீழே நம்ம வந்துருவோம்னு எதிர்பார்த்தா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம குழப்பத்தில் இப்போ 96வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான தகவல் சொல்லட்டுமா? இப்போ தான் உள்ளூட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை இப்போ தான் ஆரம்பிச்சிது. இப்போ லேசாக புகை வருது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா இல்லையா? பேப்பர் படித்தா தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஒரு ஆள் ஆரம்பிச்சு விட்டார்.
எங்களுக்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும். ரெட்ட தலைமை எங்களுக்கு ஆவாது. ரெண்டு எங்களுக்கு பிடிக்காத நம்பர் ஒன்றுதான், எங்களுக்கு ஒன்றுதான் வேணும்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டார். இதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே டக்கு புக்குன்னு, ஏ என்னப்பா திடீர்னு ஒரு எதிர்ப்பலை கிளம்புதே, வாங்க வாங்க எல்லாம் மாவட்ட செயலர் ஓடிய 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 கூப்பிட்டு நேற்றுக்கு கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு போனாங்களா, உள்ள கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் எல்லாம் இல்லையா, கதவு கதவு கூட்டு கதவு கூட்டு கதவு கூட்டு எவனா எஞ்சி வெளியே ஓடி இருப்பான். எல்லாம் எல்லாம் காப்பி குடிங்க இப்போ முதல்ல, ஆ காப்பி குடிங்க. சரி அந்த யார் பார்த்து ரெண்டு பேர் பேசுனது அவனை மட்டும் எந்தி, உன் பேர் ராஜன் செல்லப்பாவா எந்திப்பா, உன் பேர் என்னப்பா, ஆ ஆமாம் சார் நான் தான் சொன்னேன், ரெண்டு பேர் மட்டும் முன்னாடி வா. ஆமாம் யாரை கேட்டுவிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, இல்லையா எங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்கான் பேர் பட்டையை கிளப்பப்படும் ஓடி போய் சத்தான உட்காந்துக்க, இந்த மாதிரி இப்படிலாம் பிரச்சனையை கிளப்பி விட்டீங்கன்னா அப்படின்னு இங்கே பேசிட்டு தனியாக கோவிலே பின்னாடி கூட்டு போயிருக்கேன். அப்படி பின்னாடி கூட்டு போய் இவர் சொல்லியிருக்காரு, ஏய் மாதம் மாதம் உனக்கு அந்த பணம்லாம் கரெக்டாக வந்துட்டு தானே இருக்கு, எத்தனை கோடி ரூபா தரேன் உனக்கு வெங்காயம், இது கூட தெரியாமல் நின்று தனியாக நீ புலம்பிட்டு இருக்கேன், உனக்கு ரொம்ப கட் பண்ணிடுவா அப்படின்னா, சாரி சார் நான் சும்மா பேசி பார்த்தேன் சார் அப்படின்ட்டு வெளியே வரும்போது மைக்கை நீட்டுறாங்க பத்திரிகைக்காரங்க. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போனோம், நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் வரோம். இதாயே இப்போ ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறது இப்போ கொடுப்பாங்க, நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போனோம் சிரிச்சுக்கிட்டே வரோம், ஏன் அழுதுகிட்டே வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோமா, ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் விஷம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்றா. ஏன்னா இங்கே தலைமை மேலெல்லாம் யாருக்குமே ஒன்றும் பெரிய பயம்லாம் இன்னைக்கு கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி இந்த ஆட்சி தொடங்குறது அப்படின்னோட டப்புன்னு பழையபடி அந்த எட்டு வழிச்சாலையே பழையபடி பிடிக்கிறாரு, அந்த எட்டு வழிச்சாலையை விட அந்த கோர்ட்டு படக்குன்னு கட் பண்ணி உட்காரு, கொஞ்சம் மூடிட்டு உட்காருதியா. ஏற்கனவே காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி வேலூர் இந்த வழியாக போட்டிருக்க அந்த ரோடே காற்று வாங்கிட்டு கிடக்கு, நீ இந்த குறுக்கு வழியில் எட்டு வழிச்சாலையை போட்டு யாரை போய் பார்க்க போகிற நீ. சரி இப்போ தான் ஃப்ளைட்டு வேறு விட்டாச்சுல, உனக்கு அவசரம்னா ஃப்ளைட்டில் போய் குளிச்சிக்க, இல்லைன்னா இந்த ரோடு அப்படியே இருக்கட்டும் சொல்லி. அப்போ இப்போ தான் அந்த கல்லெல்லாம் பிடுங்கி போட்டு வந்த விவசாயிகள் சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த எட்டு வழி சாலைக்கு மட்டும் அனுமதி கிடைத்து விடக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய வேண்டுதல். இது இப்படி கிடக்கு, இது போயிடும் கூடிய சீக்கிரமாக, கூடிய சீக்கிரம் செங்கலை உருவிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு எம்எல்ஏக்கள் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது, அவன் வரும்போது கூட ஒரு நாளை உருவிட்டு வந்துட்டனாலே குப்பரை கிடக்கும். அப்புறம் நம்ம தமிழக தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த சிங்கம் நம்முடைய தளபதியார் கண்டிப்பாக தலைவர் அப்படிங்கிறதை தாண்டி தமிழக முதல்வர் அப்படின்ற அந்த பெயரை கூடிய விரைவில் அந்த பதவி அவருக்கு வந்து சேரும் அப்படின்றத இந்த இடத்துல நான் அடித்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் குழப்பமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 38 மக்களவை தொகுதியில் வந்து நாம் வின் பண்ணுறோம், 13 இடங்கள் மட்டுமே சட்டமன்றத்தை 22 சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடக்கு. அப்போ இந்த 38 நான் ஓட்டு போட போனவங்களும் பைத்தியக்காரனா, 30 மேலே வந்து உதயசூரியனுக்கு குத்திட்டு கீழே எவனாக ரெட்டலைக்கு குத்துவானா, இந்த ஒரு சாதாரண ஒரு யோசனை கூட எங்களுக்கு இல்லையா. ஏயா தப்பு பண்ணுறது பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக்காக பண்ணியிருக்கலாமே, லாஜிக் மீறல் இதில் தெரியுது. மேலே உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டு கீழே இருக்கிறதுல யாராவது ரிட்டலைக்கு போடுவாங்களா, இது என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக இந்த 22 நம்ம அடித்து தட்டி இன்றைக்கி வேறு லெவலில் ஓட வைக்க வேண்டிய இந்த சம்பவத்தை யாருடைய துணையோடு யார் செய்தார்கள் அப்படின்றது இன்னமும் புரியல. நம்ம மக்களும் பாவம், எல்லாரும் நம்ம வேண்டி விரும்பி கேட்டோம், ஏன் அவன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, நான்லாம் தெரு தெருவாக போய் கேட்டேன், நம்ம எல்லாருமே கேட்டோம், எல்லாரும் கேட்டதை மதித்து மக்கள் எல்லாருமே நமக்கு ஓட்டு போட்டாங்க. போட்டுட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க, விவசாய கடன்லாம் தீந்துடும், மாதம் 7000 ரூபா வீட்டுக்கு வந்துடும், வாடகை கடகு கொடுத்துட்டு அரிசி பருப்புலாம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் எதிர்பார்த்த மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் சோகத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன மாற்றம் நடக்கு எப்படி நடக்கலாம் தெரியாது, அது எப்படி நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நடக்கும், நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து திட்டங்களும் நடக்கும். இப்போ தான் நம்முடைய எம்பி அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம், இன்றைக்கெலாம் தண்ணீர் பஞ்சம் எங்கே போனாலும் குடத்தை தூக்கிட்டு ஓடுற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வந்து இன்னும் விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவில் அது வந்து செஞ்சால் நம்ம மக்கள் எல்லாருமே இந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். அதை கண்டிப்பாக
நம்முடைய 38 எம்பிக்களும் நம்முடைய தலைவர் தலைவதியார் அவர்களுடைய சொல்லை கேட்டு பாராளுமன்றத்தில் முழங்கி அதற்கான கண்டிப்பாக விடை கிடைக்கும் என நானும் நம்புகிறேன்.